ஒரு தடவை தான் ஊற்றி கொடுப்பாங்க. அக்கா கிட்ட எத்தனை தடவை வேணாலும் கொடுப்பாங்க. சே, பேசாமல் நம்மளும் இன்னொருக்க சடங்காயிடுவோமா? சே, பேசாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு பாட்டில் எடுத்து குடிச்சிருவோமா? அதான் சரி. என்ன கலர் எடுத்து குடிக்கலாம்? அந்த ஆரஞ்சு கலரும் விறுவிறுன் இருக்கும், இந்த பச்சை கலரும் அப்படித்தான் இருக்கும், இந்த கருப்பு கலரும் விறுவிறுன் இருக்கும், ஆனால் நல்லா இனிக்கும். பேசாமல் இதை எடுத்து குடிச்சிருவோமா? ஓஹோ, அப்படியா? சரி. நான் தானாவா? ஒருத்தன் கை வலிக்க வலிக்க அங்கிருந்து கொண்டு வந்து இங்க வச்சுக்கிட்டு இருப்பான், இவன் நோகாம எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். எங்க வீட்டு இதுதானே? எங்க கடையில இருந்து கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். சரி, இப்ப என்ன, எல்லாம் நம்ம கடை தானே? அது என்ன, இப்ப மட்டும் நம்ம கடை? எல்லாம் நம்ம கடை தான். இந்த முதல்ல அது கீழே வை. அது நாளைக்கு வர்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக கொண்டு வந்து வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்பா கொடுத்து விட்டாரு. நான் கொஞ்சம் குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. அப்புறம் எங்க அப்பா பார்த்தா என்னதான் வைவாரு? கீழே வை. இங்க பாரு, நாள கொஞ்சமா குடிப்போமா? ஆளுக்கு கொஞ்சமாவா? நீ பாதி குடிச்சிட்டு குடு, மீதியை நான் குடிக்கிறேன். குடிச்சிட்டு யாருக்கும் தெரியாம கேன தூக்கி குப்பையில போட்டுருவோம். அப்படியா சொல்ற? நம்மளா கேட்டோம்னு வை, ஒரு சின்ன கப்பல கொஞ்சோண்டுதான் ஊத்தி கொடுப்பாங்க. வர்றவங்களுக்கு வேணும், வர்றவங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. அதனால நம்ம இந்த கேன்ல இருக்கிறத பூரா நம்மளே குடிச்சுக்கிடுவோம். யாராவது பாத்துட்டா? நான் குடிக்கும்போது நீ வெளியே நின்று யாராவது வாராங்களான்னு பாரு. நீ குடிக்கும்போது நான் வெளியே நின்று யாராவது வாராங்களான்னு பார்க்குறேன். யாராவது வந்தால் சத்தம் போடுறேன். அப்படியே கீழே வச்சுட்டு கேனை என்ற மாதிரி நீ ஆக்ஷன் பண்ணிடு. நான் அப்படியே பாத்திரம் கழுவுற மாதிரி ஏதாவது வேலை பார்க்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணிடுறேன். அப்போ ஓகே. அப்போ ஃபஸ்ட்டு நான் குடிக்கிறேன். ஏன், எதுக்கு? நான் குடிக்கிறேன். ஏன், நான் தானே முதல்ல கேனை கையில் எடுத்தேன். ஆ, நான் தானே வாங்கிட்டு வந்து வச்சேன். ஆமாம், நீ தான் வாங்கிட்டு வந்து வச்ச. இருந்தாலும் குடிக்கணும்னு எனக்கு தானே முதல்ல தோணுச்சு. ஐடியா என்னோட தானே? கூல் ட்ரிங்க்ஸ் கேன் எங்களோடது. சரி, இந்த அப்ப நீயே முதல்ல குடி. போ, போய் வாசல்ல நில்லு, யாராச்சும் வராங்களான்னு பார்த்து சொல்லு. இந்த இதை அங்க வை. அதை குடு. உனக்கும் இதுதான் பிடிக்குமா? ஆமா, இதான் பிடிக்கும். இந்த. சரி, நீ போ, யாராவது வராங்களான்னு பாரு. நிப்பையா? நிப்பேன் நிப்பேன், யாராவது வந்தா சொல்லுவேன். சட்டுன்னு குடி, பாதி தான் குடிக்கணும், அதுக்கு மேல ஒரு சொட்டு கூட குடிக்க கூடாது. ஆ, ஓகே ஓகே. யார், நீ வாட்டுக்கு டவக்கு டவக்குன்னு குடிச்சிராத, அளவு பார்த்துக்கிட்டே குடி. ஐயோ அப்பா, ஏய் எங்க ஓடுற? மர்மானே. மாமா. என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க மர்மானே? அது அதான் கலர் குடிச்சுக்கிட்டு இருக்கேன். மாட்டணும், இன்னைக்கு மாட்டணும், வகையா மாட்டணும். மர்மான, ஏன் மர்மான இப்படி பண்ற? மாமா, இந்த கருப்பு கலர் கூல் ட்ரிங்க்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்பா கிட்ட கேட்டா சத்தம் போடுவாரு. அதான் குடிச்சுக்கிட்டு இருக்கேன் இங்க நின்று, யாருக்கும் தெரியாம. இந்த கருப்பு கலர் எனக்கும் ரொம்ப பிடிக்கும்டா, எனக்கு கொஞ்சம் குடு. அப்ப நம்ம ரெண்டு பேரும் ஆளுக்கு பாதியா குடிப்போமா? என்னத்துக்கு ஆளுக்கு பாதி? நீ ஒரு கேன் எடுத்து குடி மருமகனே, நான் ஒரு கேன் எடுத்துக்கிறேன். மாமா நிஜமாவா? அட, எடுத்து குடிடா மருமகனே. தேங்க்யூ மாமா, நீங்க ஒன்று எடுத்துக்கோங்க. மருமகனே, சியர்ஸ். சியர்ஸ். நாசமா போச்சு. இப்போ எதுக்கு வளர்மதி அழுதுகிட்டு இருக்க? எங்க வீட்டு பாட்டி பேசுனதை கேட்டு அழுதுகிட்டு இருக்க? அவங்க ஒன்றும் பேசலை. அப்புறம் எதுக்கு அழுதுகிட்டு இருக்க? என் நிலைமையை நினச்சி அழுகிறேன். வளர்மதி, அதெல்லாம் முடிஞ்சு போச்சு வளர்மதி. அதையே நினச்சிக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காத. நானே உன்னைய நினச்சிக்கிட்டு கவலைப்பட்டுக்கிட்டு இத்தனை நாளாக காதலிச்சும் கல்யாணம் பண்ணாமல் தள்ளி போட்டுக்கிட்டு அவரை போட்டு அலக்கழிச்சிக்கிட்டு கிடந்தேன். இப்போ எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. அதே மாதிரி உனக்கும் ஒரு வாழ்க்கை கிடைக்கும். நீ கவலைப்படாத. என்ன, நான் இந்த ஊருக்கு வந்திருக்கவே கூடாது. அதுவும் கல்யாணத்துக்கு கண்டிப்பா வந்திருக்கவே கூடாது. வளர்மதி, நான் நாளைப்பனா வாரேன், நீ இரு. என்ன அழுகாத.
உன் பெரிய நாத்தனா யாரு? என்கிட்ட அன்னைக்கு ஆடுறதுக்கு வந்த பிள்ளையா? ஆமா, ரெண்டு பேர் வந்தாங்கல்ல, அதுல மூத்தவ. பொங்கல் டான்ஸ் ஆடும் போது சேல அவுந்து விழுந்ததே அந்த பிள்ளை தானே? ஆமா ஆமா, அந்த பிள்ளை தான். சரி, நான் வரேன். என்ன, நீ வீட்டுக்குள்ள போ. வெற்றி நிறுத்துடா, இங்கதான் இருக்கா. ஏ மயிலே, உன்னை எங்கெல்லாம் தேடுறது? நான் வீட்டுல எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு தானே வந்தேன், எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு. சொல்லிட்டு தான் வந்தியா? நான் தான் கேட்காம வந்துட்டனா? சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. என் தங்கச்சி வயசுக்கு வந்துட்டா. ஆ, இந்த இப்பதான் கேள்விப்பட்டேன். வள்ளி, நீ வேணா பைக் எடுத்துக்கறியா? நான் வேணா நடந்து போய்க்கிறேன். வேண்டாம் வேண்டாம், நீ ஏதோ வேலை இருக்குன்னு இல்ல, போ போ, நீ அதை பாரு. மயிலு வா, போலாம். இந்த வாரேன் வளர்மதி, வாரேன். என்ன, வீட்டுக்குள்ள போ. ஹலோ, ஏங்க ஏங்க அழுகுறீங்க, என்னாச்சு? ஹலோ ஹலோ, ஏங்க ஏன் எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க, நான் கூப்பிட்டா மட்டும் பேச மாட்டேங்கிறாங்க? நம்ம விளையாட்டு விழாப்ப கொஞ்சம் ஓவரா பேசிட்டோமோ? மானு, நம்ம எல்லாருமே சேர்ந்து நாளைக்கு போட்டோ எடுப்போம். என்ன, நல்ல பெருசா ஃப்ரேம் போட்டு வீட்டுல மாட்டிடலாம். நீயும் அம்மா அம்மா கரப்பா, அப்ப எங்க அண்ணனும் உங்க கூட தான வரான்? அவன் மட்டும் ஏன் நிறைய மார்க் வாங்க மாட்டேங்கறான்? அவன் ஒழுங்கா படத்தை பாத்துக்க மாட்டான். ஆனா கரப்பா, நீ இங்கிலீஷ்ல மட்டும் இல்லாம மேத்ஸ்ல மத்த எல்லா சப்ஜெக்ட்லயே நிறைய மார்க்கே வாங்குற, அப்ப அதுக்கெல்லாம் எந்த படத்துக்கு போவ? எந்த படத்துக்கா? சரி காம சொல்லு கரப்பா, நீ மட்டும் ரொம்ப மார்க் வாங்குனா போதுமா கரப்பா? என்ன பெரியமா, உங்க கடையில போய் ஒரு கிலோ தோரம் பருப்பு வாங்கிட்டு வரையா? பெரியமா காசு, அப்ப காசு இல்லாம குடுக்க மாட்டாங்க. வாசல்ல பெரியப்பா உட்கார்ந்து இருக்காரியா, வாங்கிட்டு போ. சரிங்க பெரியமா. மானு, கடைக்கு போயிட்டு வந்துடுறேன். பெரியமா, துவரம் பருப்பு மட்டும் தானா? ஆமையா பிள்ளை, துவரம் பருப்பு வாங்கிட்டு பெரியமா வீட்டுல அடப்படியில கொண்டு வச்சிரு. சரிங்க பெரியமா. மலரு, என்னத்தே? அத்தை ஒண்ணு சொல்லுவேன், அதன்படி கேப்பியா? என்னத்தே, நீ பெரிய பிள்ளை ஆயிட்டேல? ஆமா, இனிமேல நீ சூதானமா இருக்கணும், வெளியே எங்கேயும் தனியா போக கூடாது, தனியா வரக்கூடாது. சரி. அப்புறம் முக்கியமான விஷயம், ஆம்பளை பசங்க யாரையும் தொட்டு பேச விடக்கூடாது. அது எனக்கும் தெரியும் தே, அது எங்க பாட புத்தகத்துல கூட இருக்கு. தெரியாத யாரையும் தொட விடக்கூடாது, குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்லி கொடுத்துருக்காங்க எங்க டீச்சர். சொல்லி கொடுத்துருக்காங்களா? சரி, நல்லது நல்லது, அதே மாதிரிதான் இருக்கணும். யாரையும் தொட விட மாட்டேனே. ஆம்பளை பசங்க யாரையும் பக்கத்துல உட்கார விடக்கூடாது. சரிங்க தே, நீ ஒட்டி ஒட்டி எந்த பையனாவது உட்காந்தாலும் தள்ளி உட்காருங்கன்னு சொல்லிடணும். அதெல்லாம் சொல்லிடுறேன் தே. எங்க சொல்ற, இப்ப இவ்வளவு நேரம் கருப்பன் உன் பக்கத்துல தானே உட்காந்துருந்தான். அப்ப நீ சொல்லல? அது கருப்பன்ல, கருப்பன் அவன் ஆம்பளை பையன் தானே? பெரிய பிள்ளை ஆயிட்டேல, நம்ம எந்த ஆம்பளை பசங்களையும் பக்கத்துல உட்கார விட கூடாது, எந்த ஆம்பளை பையனையும் தொட விட கூடாது. சரி. அண்ணா அத்தை, அன்னைக்கு ஒரு நாளைக்கு கரண்ட் போயிருக்கும் போது வாசல்ல நீங்களும் மாமாவும் உட்காந்துருந்தீங்கல்ல, அப்ப மாமா உங்க தோல் மேல கைய போட்டாரு, நீங்க தட்டி விடல, ஒன்னும் சொல்லல. காரியத்தை கெடுத்தா? ஏன், அவரு உங்க மாமாவுல, என் வீட்டுக்காரர்ல, தாலி கட்டி இருக்காருல எனக்கு. ஆமா, அவர் என் வீட்டுக்காரர்ல மலரு, உங்க மாமா தானே? நான் உனக்கு அத்தைனா அவர் உனக்கு மாமா தானே? அப்படின்னா மேல கைய போடலாமா, பக்கத்துல உட்காரலாமா? ஆமா. அப்ப சரி சரி, பார்த்து இருந்துக்கிடணும் என்ன. சரிங்க தே. சரி அத்தை வாரேன், சாம்பார் வைக்கணும் போய். சரிங்க தே. ஏன் அத்தை சிரிக்கிற? ஒண்ணும் இல்லத்தா, ஒண்ணும் இல்ல. மானு கரப்பா, தள்ளி உட்காரு. ஏன் இடிக்குதா?
நீ முதல்ல தள்ளி உட்காரு, என் மேல இருந்து கைய எடு. ஏன் மானு? நீ என் மேல இருந்து முதல்ல கைய எடு. ஓய், எதுக்கு? நீ என் பக்கத்துல உட்கார கூடாது, என் தோள் மேல கைய வைக்க கூடாது. ஆஹா, ஏனா? தள்ளி உட்காரு கருப்பா, நீ ஆம்பளை பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளை, கைய எடு. என்னது? என்ன மானு, என்ன சொன்ன? நீ ஆம்பளை பிள்ளை, நான் பொம்பளை பிள்ளை, நீ என் மேல கைய வைக்க கூடாது, என் பக்கத்துல உட்கார கூடாது, தள்ளி போ. சுப்பு, இங்க பாருல எவ்வளவு ரோஜா செடி இருக்குன்னு பாத்தியா? நம்ம ஒண்ணு வாங்கிட்டு போவோமா? நீ காசு எம்பிட்டு வச்சிருக்க? என்கிட்ட எங்கள இருக்கு காசு, கொண்டு வந்த காசுல இப்பதான் ஆளுக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் எப்படி ரோஜா செடி வாங்குறது? பாக்குறதுக்கு ஆசையா இருக்குல்ல, அதான் கேட்டேன். எவ்வளவு சொல்றாங்களோ தெரியலையே, நம்ம ரெண்டு பேரும் வீட்டுக்கு போய் காசு வாங்கிட்டு வருவோமா? உங்க அப்பா கிட்ட கேட்டா காசு கொடுப்பாரு, எங்க அம்மா கிட்ட கேட்டா என்னை தூக்கி போட்டு நாலு மீதி தான் மிதிக்கும். அம்மா, நர்சரியில ஆளையே காணுமே, இது என்ன விலைன்னு முதல்ல எப்படி விசாரிக்கிறது? கூப்பிட்டு பாப்பமா. என்னே ஆள் இருக்கீங்களா? என்னே நர்சரியில ஆள் இருக்கீங்களா? ஆ, ஆளெல்லாம் இருக்கோங்க. என்ன? ஏ சுப்பு, சுப்பு லட்சுமி. என்ன பாப்பா, உனக்கு எத்தனை ரோஜா செடி வேணும் இன்னைக்கு சொல்லு, நான் வாங்கித்தரேன். கையில பத்து பைசா கூட இல்லை, எப்படி வாங்குறது? உனக்கு எத்தனை தொட்டி வேணும்னு மட்டும் சொல்லு. எனக்கு ஒரு தொட்டி போதும். ஆ, எனக்கு ஒரு தொட்டி செடி, வா வாங்குவோம். என்னே செடி எம்பிட்டு. 50 ரூபாமா. இந்தா சுப்பு, நீ இங்கிட்டு வா. வாங்க வாங்கக்கா. ஆ, வந்துட்டோம் வந்துட்டோம். என்ன வேணும்? ஒரு கிலோ பருத்திக்கொட்டையும் ரெண்டு கிலோ புண்ணாக்கும் வேணும். ஏங்க, அதெல்லாம் இங்க கிடைக்காதுங்க. அப்புறம் என்னங்க, செடி தானே வச்சிருக்கீங்க, அப்புறம் என்ன வேணும்னு கேக்குறீங்க? என்ன செடி வேணும்னு கேட்டேன். அப்படி விளக்கமா கேட்கணும், ஏன்னா உங்க அளவுக்கெல்லாம் எங்களுக்கு விவரம் பத்தாது. யாருங்க, உங்களுக்குங்களா? ம், ஆமா. செடி எவ்வளவு? 50 ரூபா. ஆமா, எனக்கு ஒரு சந்தேகம், நர்சரி வச்சுக்கிட்டா அன்னைக்கு சாம்பார் வைக்கிறதுக்கு துவரம் பருப்புக்கும் உளுந்த பருப்புக்கும் வித்தியாசம் தெரியாம வாங்கிட்டு போனீங்க? இது என்னோட நர்சரி கிடையாது, என் ஃப்ரெண்டோடது. அவன் சாப்பிட போயிருக்கான், அது வரைக்கும் என்னைய பாத்துக்கிட சொல்லிட்டு போனான். ஆஹா, நீங்க நல்லா பாத்துக்கிடுவீங்களே. சரி, அழகா செக்க செவேல்னு ஒரு ரோஜா பூ செடி தொட்டி எடுங்க. இல்ல இல்ல, ரெண்டு. பாப்பா, யாருல இது, உனக்கு தெரிஞ்சவரா? ஆமா ஆமா, இது ஒரு ஏமாந்த சோழகிரி, இத பத்தி அப்புறம் சொல்றேன். இந்த செடி 100 ரூபா. என்னது இது, முதல்ல 50 ரூபான்னு சொன்னீங்க? இல்ல, அது பாலித்தீன் கவர்ல இருந்தாதான் 50 ரூபா. அந்த செடி இல்ல, இது தொட்டியில இருக்குல்ல, இது 100 ரூபா. இது நல்ல கதையா இருக்கே, விலை கேட்கும் போது சொல்ற விலை ஒண்ணு, வாங்கும் போது சொல்ற விலை ஒண்ணா இருந்தா எப்படி எல்லாம் உங்களை நம்பி வியாபாரம் பண்றது? ஏக்கா, வேற இல்லக்கா, இதுதான் இருக்கு. வேணும்னா நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க, என் ஃப்ரெண்டு வரவும் கேட்டு அப்புறமா எடுத்து வைக்கிறேன். ஆ, இதுக்காக நாங்க 78 தடவை வருவோம். வேணா ஒண்ணு பண்ணுங்க, எங்க வீடு வரைக்கும் வாங்க, இந்த செடியை அப்படியே மண்ணில நட்டிட்டு தொட்டி உங்களுக்கு திரும்ப தந்துடுறேன். ஐயோ, நான் வரலங்க. அப்ப செடி விலைய குறைச்சு கொடுங்க. சொல்லும் போது 50 ரூபான்னு சொல்லிட்டு இப்ப கையில எடுத்து கொடுக்கவும் 100 ரூபான்னீங்கன்னா எப்படி? எங்க எங்க கத்தாதீங்க. நான்ல அன்னைக்கு நீங்க எங்க கடைக்கு வரும்போது 80 ரூபா பருப்ப 50 ரூபாய்க்கு கொடுத்து மீதி 30 ரூபாய அக்கவுண்ட்ல எழுதுறேன். இன்ன வரைக்கும் அந்த 30 ரூபா வந்து சேரல.
எங்க அப்படி பார்த்தா கல்யாண வீட்டுல என் 200 ரூபா மொய்யெழுத கொடுத்தேன், 100 ரூபா சில்லற கொடுக்கவே இல்லையிலங்க. அப்படின்னா அந்த 100 ரூபா இதுக்கு சரியா போச்சு. எங்க 100 ரூபா நீங்க எனக்கு தரணும். சரி, நான் தான் தரணும். அன்னைக்கு நீங்க எனக்கு 30 ரூபா தரணுமா, அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு 100 ரூபா தரணுமா? 100 ரூபாயில 30 ரூபாய் கழிச்சா எவ்வளவு? 70. இப்ப இந்த தொட்டி செடி எவ்வளவு? 100 ரூபா. கொஞ்சம் குறைச்சு கொடுங்க, ஒரு 70 ரூபாய்க்கு தரீங்களா? 70 ரூபாய்க்கா? சரி எடுத்துக்கோங்க. அப்ப அந்த 70 ரூபாய்க்கும் இந்த 70 ரூபாய்க்கும் சரியா போச்சு. எங்க 70 ரூபா நீங்க தாங்க எனக்கு தரணும். ஆமா, நான் தான் 70 ரூபா தரணும். சின்ன மிஸ்டேக் ஆகி போச்சு, கணக்குல நான் கொஞ்சம் வீக்கு. சரி, 70 ரூபா கணக்குல எழுதி வச்சுக்கோங்க, தாரேன் அப்புறமா. சரி. எங்க அப்படின்னா அந்த பழைய 70 ரூபா? அதுக்கு தாங்க செடி வாங்கியிருக்கேன். அப்ப செடிக்கு 70 ரூபா? அதான் பழைய கணக்கை நேர் பண்ணிட்டோம்ல. இல்லங்க, பழசு நீங்க தானே எனக்கு 70 ரூபா தரணும். நான் தாங்க தரணும் 70 ரூபா, அதைத்தான கணக்குல எழுதி வச்சுக்கோங்கன்னு சொல்றேன். வேணும்னா எங்க கடைப்பக்கம் வந்து பருப்பு வாங்கி கழிச்சுக்கோங்க. பருப்பு வாங்கி கழிச்சுக்கடவா? இல்ல, முதல்ல பருப்பு வாங்க போனப்ப நான் அவங்களுக்கு 30 ரூபா தரணும். ரெண்டாவது கல்யாண வீட்டுக்கு போனப்ப 200 ரூபா கொடுத்தேன், மொய் எழுதுறதுக்கு சில்லற இல்லன்னு சொல்லி 100 ரூபா தரல. அவங்க எனக்கு கொடுக்க வேண்டிய 100 ரூபாயில நான் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய 30 ரூபாய கழிச்சா மீதி 70 ரூபா. இப்ப தொட்டி செடியை விலை குறைச்சா அது ஒரு 70 ரூபா. அப்ப 70 70 140 ரூபாயில அவங்க எனக்கு தரணும். ஆனா இவங்க 70 ரூபா தான் தரணுங்கிறாங்க, அதையும் கணக்குல எழுதி வச்சுக்கிட சொல்லிட்டு போயிட்டாங்க. இந்தாங்க ஏக்கா, இல்ல கணக்கு எங்க போயிட்டாங்க? மாறா, என்னடா ரெண்டு செடி வித்துட்ட போல? ஆமா, அது காசு கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டாங்கடா. காசு கொடுக்காம எடுத்துட்டு போயிட்டாங்களா? எதுக்குடா விட்ட? அடே, அந்த பொண்ணு எப்ப பார்த்தாலும் என்கிட்ட இந்த மாதிரி தாண்டா பண்ணுது, வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. யாரா அந்த ரெண்டு பொண்ணுல யாரு? அந்த மஞ்சள் கலர் சுடிதார் போட்டிருக்குல்ல அந்த பொண்ணுதான். அது கருப்பாயி. பேரு கருப்பாயி, செல்ல பேரு பாப்பா. நம்ம பக்கத்து தெருவுல ஒரு பெரிய மளிகை கடை இருக்குல்ல, அந்த ஓனர் பொண்ணு. தெரியும். தெரியுமா? அப்ப சரி. எப்ப பார்த்தாலும் அந்த பொண்ணு இப்படி தாண்டா என்கிட்ட வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கு. எப்ப பார்த்தாலும் வம்பு பண்ணிக்கிட்டே இருக்கா? அப்படின்னா அந்த பொண்ணு உன்னை லவ் பண்ணுதா? டேய், வம்பு பண்ணிக்கிட்டே இருக்குன்னா அது சேட்டக்கார பிள்ளைன்னு அர்த்தம்டா. உடனே லவ் பண்ணுதுன்னு அர்த்தம். இல்ல, உன்கிட்ட மட்டும் இந்த மாதிரி நடந்துக்கிட்டுதுன்னா அப்ப உன்னை லவ் பண்ணுதுன்னு தான் அர்த்தம். சச்சா, அப்படிலாம் இருக்காது. பொம்பளை பிள்ளைங்க சும்மா எல்லாம் யாருக்கிட்டையும் அப்படிலாம் பேச மாட்டாங்களா? இங்க பாரு, நானும் தான் இதே ஊர்ல இத்தனை வருஷமா இருக்கேன், என்கிட்ட என்னைக்காவது இந்த பிள்ளை இப்படி பேசியிருக்குமா? எனக்கு தெரிஞ்சு அந்த பிள்ளைக்கு உன் மேல ஒரு கண்ணு, அதனாலதான் உன்கிட்ட மட்டும் இப்படியே வம்பு பண்ணிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படியா சொல்ற? எனக்கு என்னமோ அப்படித்தான் தோணுது. ரவணா, டீ எதுவும் போட பாப்பா. ஏன், டீ குடிக்காம உட்காந்து ஏன்டா பேப்பர் படிக்கிறேன்னு போடாங்கிறியா? ஏன், உன் கடையில எல்லாம் பேப்பர் வாங்காம அதை படிக்கிறதுக்காண்டினா என் கடைக்கு வர? தெரியுதுல்ல, அப்புறம் என்ன? அடே, என்ன பாக்குறதுக்காக தினமும் மெனக்கெட்டு வர்றையே, ஒரு டீ குடிக்கிறியான்னு கேட்டனப்பா. அதான், உன்னை பாக்குறதுக்காகத்தான் வர்றேன்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு டீ? வேண்டாம், நீ போய் வேலையை பாரு. வெளி இடத்துல கடைகள்ல நீ டீ குடிக்க மாட்டே, சரி, அதுக்காக நான் போட்டு கொடுத்தாலுமா குடிக்க கூடாது? வேண்டாம்னா விடப்பா, இல்லாட்டி எந்திரிச்சு போயிடவா. ஏ, உடனே முறுக்கிக்கிடாத, இரு இரு. எல்லாருக்கிட்டையும் வெறப்பா இருக்கிற மாதிரியே என்கிட்ட இருக்காதடா. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல. அம்மா, உன் தங்கச்சி மாவ பெரிய வயசுக்கு வந்துட்டாலாமே, அப்படியா? ஆமா, நேத்து சாயங்காலம். தண்ணி இன்னைக்கு ஊத்துறீங்க? ஆமா, இன்னைக்கு சாயங்காலம் 4:30 to 6 வர்றியா? நான் அங்க அதான் சடங்குக்கு பத்திரிக்கை வைக்கிறேன். ஆட்டுமாப்பா, உன் பொண்ணு காலேஜுக்கு போயிட்டா, உன் தங்கச்சி மாவனும் வயசுக்கு வந்துட்டா. ஆமா, நீ இந்நேரம் கல்யாணம் பண்ணி இருந்தேன்னா உனக்கும் இதே வயசுல பொண்ணு பிள்ளைங்க எல்லாம் இருந்திருக்கும். எப்ப நானா கல்யாணம் பண்ண மாட்டேன்னு சொன்னேன்? அருணாச்சலம், இப்பவும் ஒன்னும் கெட்டு போயிடல. உனக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல பொண்ணா பாத்து இப்ப கூட நீ கல்யாணம் பண்ணிக்கலாம். அட போப்பா, நல்லா படிச்சு வேலையில இருக்கிற வாலிபு பசங்களுக்கே பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது இந்த காலத்துல. ஒரு 40 வயசுக்காரனுக்கு, அதுவும் 12வதோட படிப்பு நிப்பாட்டினவனுக்கு யார் பொண்ணு கொடுப்பா? மேட்ரிமோனியல்ல வேணா பாப்போமா, உன்ன மாதிரி கல்யாணம் ஆகாம எத்தனை பொண்ணுங்க இருப்பாங்களோ. அதெல்லாம் அந்தந்த வயசுல அமைஞ்சாதான் உண்டு, காலம் கடந்து போனா எதுவும் நமக்கு வாய்க்காது. இல்ல, அது கரெக்ட் தான். அப்போ நமக்கு சந்தர்ப்பம் அமையல, இப்போ நமக்கு வசதி வாய்ப்பு இருக்குங்கிறப்போ சந்தர்ப்பத்தை அமைச்சுக்கிட வேண்டியதுன்னு. உன்ன மாதிரியே ஏதோ ஒரு காரணத்துக்காக கல்யாணம் ஆகாத பொண்ணுங்கள்லாம் நிறைய பேர் இருப்பாங்கடா, நம்ம தேடி பார்த்தா கிடைப்பாங்க.
நீயும் இப்ப நல்ல நிலைமையில இருக்க. இந்த பாரு, சொந்தமா டீ கடை வச்சிருக்க, சொந்தமா ஒரு வீடு கட்டி இருக்க, இன்னொரு கடை கட்டி வாடகைக்கு விட்டுருக்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கண்டிப்பா உனக்கு நல்ல பொண்ணு கிடைக்கும்டா பாரு. தம்பிங்கெல்லாம் தோளுக்கு மேல வளர்ந்துட்டானுங்கடா. அவனுங்களை வச்சுக்கிட்டு நான் இந்நேரத்துல கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும். அவனுங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் இருக்க போறானுங்க, நீ ஒரு பக்கம் இருக்க போற. இதுல எங்க இருந்து பிரச்சனை வந்தது? இங்க பாரு அருணாச்சலம், உனக்கும் ஆசை தேவைன்னு எல்லாம் இருக்கும்ல. அதெல்லாம் இருந்து என்னப்பா பண்றது? அதிர்ஷ்டம்னு ஒண்ணு வேணும்ல. போடா மகுட்டு பழைய என்னத்தையாவது பேசிக்கிட்டு. நீ ஒண்ணு ஒரு வார்த்தை சொல்லு, உனக்கு ஏத்த மாதிரி பொண்ணு இருக்கான்னு பாத்துருவோம். அட போப்பா, என்னத்தையாவது பேசிக்கிட்டு இருந்தா உன்னை மாதிரி இருக்கணுமாப்பா. பாரு, 1வதுல இருந்து 12வது வரைக்கும் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னாவே தான் படிச்சோம். 12வதோட எங்கப்பாரு என்னைய படிப்பு நிப்பாட்டி போட்டாரு. உங்கப்பா உன்னை நல்லா படிக்க வச்சாரு, நீ டிகிரி முடிச்ச. முடிச்ச கையோட மிலிட்டரிக்கு ஆள் எடுக்கிறாங்கன்னு போனவன் 5 வருஷம் அங்க இருந்த, திடீர்னு தடால் புடால்னு திரும்பி வந்த கையோட உன் அத்த மகளை தூக்கிட்டு போய் தாலியை கட்டுன. இன்னைக்கு பாரு, ஒரு பொட்ட புள்ள, 2 ஆம்பளை பசங்கன்னு நல்லா இருக்க. உன் பேர்ல பெரிய மளிகை கடை ஒன்னு இருக்கு, மாட்டு பண்ண ஒண்ணு இருக்கு, நீ ராஜா மாதிரி இருக்க. நீ யோகக்காரன்டா. அந்த யோகம் எனக்கு இல்லையில, அதைத்தான் சொன்னேன், எதுக்குனாலும் அதிர்ஷ்டம் வேணும்னு. இங்க பாரு அருணாச்சலம், திரும்பவும் சொல்றேன், நீ மகிட்டுத்தனமா தான் பேசுற. 12வது வரைக்கும் நீயும் நானும் ஒன்னாதான் படிச்சோம். அதுக்கப்புறம் நான் காலேஜ்ல சேர்ந்து டிகிரி படிச்சேன், நீ காலேஜ்ல சேராமலே டிகிரி படிச்சிருந்திருக்கலாம். நான் மிலிட்டரிக்கு போகும்போது உன்னையும் கூப்பிட்டேன், நீ தான் வரலன்னுட்ட. அதே மாதிரி நான் மிலிட்டரியில இருந்து வந்து என் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டது, என்ன நடந்தது ஏது நடந்ததுங்கிறது உனக்கு நல்லா தெரியும், உனக்கு மட்டுமே நல்லா தெரியும். இருந்தும் நீ இப்படி பேசலாமா? உங்கப்பா உனக்கு டீ கடை கொடுத்தாரு, எங்கப்பா எனக்கு மளிகை கடை கொடுத்தாரு. நான் அதை பெருசு பண்ணியிருக்கேன், நீ டீ கடையை பெருசு பண்ணியிருக்க. இதுல உனக்கும் எனக்கும் எங்க இருந்து வித்தியாசம் வந்தது? ராவணா, நீ பெரிய மாட்டு பண்ணிக்கே ஓனரா இருக்க. அது என் பொண்டாட்டிக்கு அவங்க அம்மா வீட்டுல 2 பசுமாடு கொடுத்தாங்க, அதை இத்தனை மாடா பெருக்கி இருக்கேன். இதுல உழைப்பு தான் மெயினா இருக்கே தவிர அதிர்ஷ்டம் எல்லாம் கிடையாது. இப்ப நீ என்ன சொல்ல வர? நீயும் நானும் ஒரே இடத்துல இருந்துதான் மேல வந்திருக்கோம். என்ன வாழ்க்கையை எனக்கு தேவையான மாதிரி நான் வடிவமைச்சுக்கிட்டேன், நீ அப்படியே விட்டுட்ட, அவ்வளவுதான். அப்படியா ராவணா சொல்ற? பின்ன எனக்கு இன்னைக்கு 2 பசங்க என்ன வயசுல இருக்காங்களோ அதே வயசுல உனக்கு 2 தம்பிங்க இருக்காங்க. ஏன்? உங்க அப்பா உங்க அம்மா இறந்தது, இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுனால. ராவணா, இந்த கொடுமை எங்கேயாவது நடக்குமாடா? என் ஃப்ரெண்டு நீ, நம்ம 2 பேரும் ஒன்னா படிச்சு ஒன்னா விளையாண்டு வளர்ந்துருக்கோம். உனக்கு குழந்தை பிறந்த அதே நேரத்துல எங்க அப்பாவுக்கும் 2வது கல்யாணம் பண்ணி குழந்தை பிறந்திருக்கு. இந்த அநியாயம் எங்கேயாவது நடக்குமாடா? எனக்கு மட்டும்தாண்டா நடக்கும். ஏ சே, அழுகை நிறுத்து. உங்க அப்பா நினைச்சிருக்காரு அன்னைக்கு தனக்கு இன்னொரு பொண்டாட்டி தேவைன்னு. நீ ஏன் முதல் கல்யாணத்தை கூட என்ன யோசிக்காம இருக்க? எப்படிரா நான் யோசிப்பேன்? யாருடா எனக்கு பொண்ணு கொடுப்பா? வயசுக்கு வந்த பையன் என்னைய வச்சுக்கிட்டு எங்க அப்பா இன்னொரு கல்யாணம் பண்ணி 2 பிள்ளைங்களை பெற்றிருக்காரு. அப்ப எங்க வீட்டை நம்பி யாருடா பொண்ணு கொடுப்பா? இங்க பாரு, நடந்து முடிஞ்சதை பத்தி பேசாத, நடந்தது நடந்து போச்சு. இனிமேலாவது உனக்கு ஒரு துணை தேவைங்கிறத நினைச்சு பாருடா. அவ்வளவுதான்டா, என் வாழ்க்கை முடிஞ்சதுதான். இப்படியே கடைசி வரைக்கும் துணை எதுவும் இல்லாம அனாதையாவே போக வேண்டியதுதான். என் தம்பிகளை வளர்த்து ஆளாக்கி விட்டுட்டேன்னா அவனுங்க பாட்டை அவனுங்க பாத்துக்கிடுவானுங்க. அருணாச்சலம், டேய் இங்க பாரு, மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. எப்பவும் இளிச்சவைத்தனமாவே இருந்துட்டல. இங்க பா, இளிச்சவைத்தனமா இருந்திருக்கேன்னு தெரியுதுல்ல. இனிமேலாவது அப்படி இருக்காம உனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ. யார பத்தியும் கவலைப்படாத, உனக்கு என்ன தேவைங்கிறத மட்டும் நீ பாரு. அப்படின்னா ராவணா, எனக்கு ஒரு ஒத்தாசை பண்றியா? சொல்லுடா. உங்க வீட்டுக்கு ஒரு தரகர் வருவார் இல்ல, அவர்கிட்ட சொல்லி எனக்கு ஏத்த மாதிரி ஒரு பொண்ணு பார்க்க சொல்றியா? இந்த ஏதாவது ஒரு காரணத்தினால ரொம்ப வருஷமா கல்யாணம் ஆகாம இருக்கிற பொண்ணுங்க, இல்லைன்னா கல்யாணம் ஆகி டைவர்ஸ் ஆன பொண்ணுங்க, இல்லைனா விடோ, அந்த மாதிரி யாராவது இருந்தா கூட பார்த்து நல்ல பொண்ண பார்த்து கொடுக்க சொல்லுடா. டேய் அருணாச்சலம், இங்க பாரு, அழாத, கண்ணத்தோட. உனக்கு நல்ல பொண்ணா பாப்போம் என்ன? இத்தனை வயசுக்கு அப்புறம் தான் எனக்கும் தோணுது, எனக்கும் ஒரு துணை வேணும்னு. கண்டிப்பா கண்டிப்பா பாப்போம். சரி இங்க பாரு. டேய், சரி வடை எதுவும் சாப்பிடுறியா? உன் கடையில வடையா? நீ 10 நாளைக்கு போட்ட எண்ணெயிலேயே எவ்வளவு திருப்பி திருப்பி போடுவ? அதெல்லாம் இல்லப்பா, 1 வாரத்துக்கு 1 எண்ணெயை மாத்திடுவேன். அப்போ உன் கடையில வடைய வாங்கி சாப்பிட்டா? வடைய சாப்பிட்ட கையோட ஹாஸ்பிட்டல்ல ஒரு நல்ல பெட்டா பார்த்து படுத்துக்கிட வேண்டியதுதான். ஒரு 2 நாளைக்கு 1 தடவையாவது எண்ணெய மாத்துடா. அப்பனா தானே உன் கடைக்கு வியாபாரம் நல்லா நடக்கும், அப்படித்தானே? இருக்கு பிள்ளை. பாப்பா வாடா, வடை சாப்பிடுறியா? அடே அடே, என்னது கையில ரோஜா செடி? நர்சரியில போய் வாங்கிட்டு வர மாமா. டெய்லி நம்ம ஊர்ல இப்ப மழை பெய்யுது இல்ல, அதான் இப்ப வச்சா நல்லா வளரும்னு நினைச்சு வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கோம். வைங்க வைங்க.
நீங்க உங்க டீ கடையில தினமும் நிறைய வடிகட்டின டீ தூள் இருக்கும்ல, அதை எல்லாத்தையும் எனக்கு தாங்க. அதை போட்டா செடி நல்லா வளருமா? ஆமா ஆமா வளரும்னு சொல்லுவாங்க, நானும் கேள்விப்பட்டிருக்கேன். தாரேன் வாங்கிக்கோ. சரிடா, இப்ப வடை சாப்பிடுறியா? விட மாட்டான் போல. டேய், என் பிள்ளைக்கு வடை கொடுக்கணும்னு நினைச்சேன்னா கையோட ஒரு 500 ரூபாயும் சேர்த்து கொடுத்துரு ஹாஸ்பிட்டல் செலவுக்கு. போடா டேய் போடா. என்னைக்காவது ஒரு நாளைக்கு என் கடை வடையை சாப்பிட்றதுனால எல்லாம் ஒன்றும் ஆயிடாது. அப்படின்னா ஒன்று பண்ணு, என்னைய மாத்திர அன்னைக்கு சொல்லிவிடு, குடும்பத்தோட வந்து 2 வடை சாப்பிட்டு போறோம். போன வாரம் தாண்டா என்னைய மாத்தினேன், நம்ம மாத்தன்னா 1 வாரம் ஆகுமே. பாத்தியா? சரிப்பா, நான் கிளம்புறேன். என்ன சொன்னது ஞாபகம்? ம், சரி போயிட்டு வா, நான் சொன்னதை கொஞ்சம் கேட்டு வை. ம், ஆகட்டும். பாப்பா அறையா பாரம்பா. சரி பாப்போம். ஏய் சுப்பு, பைல. ம், பை. இவன் தினமும் ஒரு தடவையாவது வந்து என்கிட்ட பேசிட்டு போனாதான் எனக்கும் மனசு நிம்மதியா இருக்கு. பாவம், அவனும் எனக்காக தினமும் வேலையை போட்டு போட்டு வந்துகிட்டு இருக்கான். இவன் சொல்றதுலயும் நியாயம் இருக்கு. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை பத்தி யோசிக்காமலே இருந்துட்டோம். இனிமேலாவது நம்ம நமக்கு பிடிச்ச மாதிரி வாழணும். என்ன பாப்பா, உனக்கும் டீ தூள் வேணுமா? இல்ல. அப்புறம் நின்றுட்டு இருக்க, டீ வேணுமா இல்ல வடை எது வேணுமா? இல்ல, இந்த செடி இங்க வைக்கட்டா? இங்கயா? எதுக்கு? ஏன் பாப்பா இங்க வச்சிட்டு போற? இந்த செடி இங்கேயே இருக்கட்டும், இது உங்களுக்கு தான். எனக்கா? எனக்கு எதுக்கு? இல்ல இங்கேயே இருக்கட்டும்.